ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இம்மனா ஒழுங்காக சாப்பிடாம ஃபோனே நோண்டிட்டு இருக்கா கங்கா. எப்படி கண்டுபிடிச்சி யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிடுறாங்க. ஃபோனை வாங்கி பார்த்ததில் நிவினுக்கு தான் இத்தனை முறை கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக நிவினுக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் குமரன் வந்து சொல்லிடுறாரு, ராகினி அஜய் உங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற உண்மை நிவினுக்கு முன்னாடியே தெரிய வந்து யமுனா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொல்லியிருக்கான். இந்த விஷயத்த சொன்னா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாம விட்டுட்டா அப்படின்னு சொல்றதுனால ரொம்பவே கோவமா இருக்கா நிவின் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு இவ இத்தனை முறை கால் பண்ணணும் அப்படின்னு கங்கா கேட்க, ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக, தன்னை நியாயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கூட பண்ணியிருந்திருக்கலாம்ல, இது ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியும் சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாம் அமைதியாக போறாங்க. போர் அடிக்குது அப்படின்றதுனால யமுனா நர்மதா ரெண்டு பேரும் வந்து காவேரி வீட்டுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் அக்காவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தாத்தா விஜய் ரெண்டு பேரும் ஹாலில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னமா ஸ்கூல் போலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு லீவு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவும் சொல்ல, ஏதாவது விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு செஸ் எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு தாத்தா சப்போர்ட் பண்ணி வந்து விளையாட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் யமுனாவுக்கு வந்து விஜய் சப்போர்ட் பண்ணி விளையாட வைக்கிறாரு. இப்படி எல்லாருமே நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு விளையாடுறத பாக்குறாங்க. ராகினி இதை பார்த்து ரொம்பவே கடுப்பாகி போறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கோவம் அடைஞ்ச ராகினி என்ன பண்றாங்க, பசுபதி அவங்களுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தியும் பசுபதி கிட்ட சொல்றாங்க. இவ்வளவு கடுப்பேத்தலான்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்து அவ என்ன கடுப்பேத்திட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அஜய் ரொம்பவே வேஸ்ட்டுப்பா, ஒன்னுத்துக்கும் பிரோச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் அமைதியாவே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஏமா மாப்பிளைய பத்தி இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பசுபத்தியும் சொல்ல, ஆமாப்பா உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதாங்க, நீ எல்லாம் சரியாயிடும், நான் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பசுபதி. ரெண்டு பேரையும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி குமரன் வர, அதுக்கப்புறம் குமரன் கிட்ட நல்லா பேசுறாரு விஜய். குமரன் விஜய் ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏதாவது விளையாடலாமா அப்படின்னு கேட்கிற தருணத்துல மாடியில போயிட்டு என்ன பண்றாங்க, பால வந்து கேட்ச் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. தாத்தாவும் கூட சேர்ந்து விளையாடுறாரு. இதுதான் காவிரி ராகினி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன வந்து சண்டை ஏற்படுது, அதுக்கப்புறம் அதை தாத்தா வந்து சரி பண்ணி வைக்கிறாரு. தடவை கால் பண்ணி நிவினை ஃபோன் எடுக்காதனால நிவினை டைரக்டா போய் பாக்குறதுக்காக யமுனா என்ன பண்றாங்க, காலேஜ்ல இருந்து அப்படியே வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்து பேசிட்டு இருக்காங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது பெரிய தப்பு தான், உங்ககிட்ட என்னால பேசாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிவினை பார்த்து பேசுறாங்க. நிவினும் ரொம்பவே கோபத்தோடவே இருக்காரு. தூரம் இறங்கி வந்து பேசுறதுனால யமுனா கிட்ட வந்து நிவின் பேச ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து தூரத்துல இருந்து என்ன பண்றாங்க, காவேரி அந்த பக்கமா வரும்போது பாத்துடுறாங்க. சொன்ன மாதிரி இவையே இங்க வந்து பேசிட்டு இருக்கா, அப்ப ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்ல நினைச்சுக்கிட்டு காலேஜ்ல இருந்து வந்த யமுனா என்ன பண்றாரு, ரூமுக்கு கூட்டிட்டு போய் பேசுறாங்க காவேரி. அகடி காலேஜ் முடிச்சுட்டு அந்த நிவினை போய் பார்த்து பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்லக்கா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளையும் வந்து காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாய் போறாங்க காவேரியும். காவேரி யமுனாவை அவசர அவசரமா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை சாத்தனதை வந்து ராகினி வந்து பாத்துடுறாங்க. அதுக்காக யமுனாவை உள்ள கூட்டிட்டு போய் பேசணும், அப்படி என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசுறத வந்து ஒளிஞ்சிருந்து கதவுக்கு பின்னாடி இருந்து ஒட்டு கேட்கறாங்க. ராகினி கிட்ட பேசி முடிச்சுட்டு கதவை திறந்து பார்க்கும்போது திடீர்னு ராகினி அங்க இருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடையுது. மட்டும் இல்லாம உனக்கு அசிங்கமா இல்ல, இப்படி அக்காவும் தங்கச்சியும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது வந்து ஒட்டு கேட்கறீ, உனக்கு இதுவா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. இதுதான் நானும் கேட்கறேன், அக்காவும் தங்கச்சியும் அப்படி என்ன ரகசியமா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்க, எதுக்கு உனக்கு தேவையில்லாதது, நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராகினி திட்டிட்டு அங்கிருந்து யமுனா வந்து வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. ஏதோ பேசிட்டு இருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது, ஏதோ ஒன்று அடங்கியிருக்கு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா மனசுக்குள்ள பேசிக்கிறாங்க.